தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் ஏன் இப்படி செய்கிறார், ஏன் இப்படி செய்திருக்க கூடாது என்று நம்முடைய மனித குறைவான அறிவை கொண்டு நாம் கேள்வி கேட்பது நியாயம் அல்ல. கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அவர் அனைத்தையும் அறிந்தவர். அவருக்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதையும் அதற்கான காரணத்தையும் அவரே அறிவார். நம்முடைய அறிவும் அவருடைய அறிவும் எட்டாத தூரத்திற்கு விலகியிருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களை விட மிக மிக உயர்ந்தவை. மண்ணுக்கு விண்ணுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு தூரமானது. ஆக கடவுளை நாம் முழுமையாக ஏற்று அன்பு செய்யக்கூடிய தாழ்ச்சியான உள்ளத்தை கேட்டு மன்றாடுவோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக தான் என்கிற அகங்காரத்தோடு கடவுளை கேள்வி கேட்டும் கடவுளை விமர்சித்தும் வாழ்ந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் மீது இறக்கமே இத்தன பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரியுமை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாக்களை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்க செய்வீராக. உமோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆற்று செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 28, இறைவசனங்கள் 16-20, 30-31. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்று கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான் சீசரை என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடமில்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறை ஆட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். மறுபடியும் கூறுகிறேன், ஆண்டவரே,
நேர்மையாளர் முத திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. பல்லவி ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர்தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். பல்லவி ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 21:20-25 முடிய உள்ள இறைவசனங்கள். எ காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான் சாப்டர் 21:22-25. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரை இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, புனித சின்னப்பர் தான் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் துணிவோடு இயேசுவை பற்றி அறிவித்துக் கொண்டே இருக்கின்றார். யூத மக்கள் தன்னை நோக்கி வருகிறவர்களையும் அல்லது அவர்களை அழைத்து தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்கிறார். மரணத்துக்கான குற்றம் எதுவும் இல்லை, ஆனால் உங்களால் கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு பரலோக தந்தையினால் உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த கிறிஸ்துவை, அந்த உயிர்ப்பை நான் உலகுக்கு அறிவிக்கிறேன் என்று அவர் தொடர்ந்து அவ்வளவு எதிர்ப்புகள், அவ்வளவு உயிரின் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் கூட அவர் தொடர்ந்து அந்த உண்மையை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த உண்மையை எடுத்து சொல்கிறார். இயேசுதான் உண்மையான கடவுள். பழைய ஏற்பாட்டு எண்ணங்கள், பழைய ஏற்பாட்டு வாக்குறுதிகள் அனைத்தும் இந்த இயேசுவில தான் நிறைவடைந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இயேசு ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை படைத்திருக்கிறார். கடவுளுடைய புதிய கண்ணோட்டத்தை நமக்கு கொடுக்கின்றார். புதிய இறையரசு பற்றி சொல்லுகிறார். இயேசுவில் விசுவாசம் கொள்கிற அனைவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாகவும் ஆவார்கள். இயேசுவின் மீது கொள்கிற அவர்களுடைய நம்பிக்கை தான்
அவர்களை பாவத்திலிருந்து மீட்கும் என்று சொல்கிறார். வருகிற அத்தனை பேருக்கும் அவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ இயேசுவினை, இயேசுவின் உண்மையை, இயேசுவினுடைய மீட்பை அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்கிற உள்ளார்ந்த ஒரு அனுபவம், உள்ளார்ந்த ஒரு வேட்கை, ஒரு வெறி, ஒரு ஆசை, ஒரு கடமை உணர்வு அவருக்கு இவ்வாறாக தொடர்ந்து தனக்கு இயேசு கொடுத்த அந்த இறை இயேசு அனுபவத்தை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். அதுவரைக்கும் யூத மத புத்தகங்கள் வழியாக அவர் படித்த அனைத்தும் அவருக்கு ஒரு வெறியை கொடுத்தது. யூத மதம் தான் உயர்ந்தது என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது இயேசுதான் உயர்ந்தவர் என்று சொல்கிறார். எந்த கிறிஸ்துவை அழித்தாரோ அந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் தான் வாழ்கிறவர். அவர் என்னை சந்தித்தார். அவர் தான் உண்மையான கடவுள். அவரை நீங்கள் நம்புங்கள் என்று அந்த யூதனை யூதர்களுக்கு சொல்லுகின்றார். இயேசு யூதர்களுடைய கையை விரலை எடுத்தே அவர்கள் கண்ணை குத்துவது போல யூத மதத்தை காக்கின்ற ஒரு காப்பாளர், ஒரு மீட்பர் என்று தன்னை அறிவித்து கொண்டவர், எல்லோரும் அவரை அறிந்தவர், அவர் இயேசுவை பற்றி சொல்கிறார். ஆகவேதான் பலருக்கு அவரை வெறுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். பவுலை கொல்ல வேண்டும் என்று, அவரிடம் குற்றம் காண வேண்டும் என்று சொல்லி அவரை நீதிமன்றங்களுக்கு, தலைமைச் சங்கத்துக்கு, ஆயிரத்தவர் மன்றத்திற்கு அழைத்து கொண்டே போகிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் இயேசுவை அறிவிக்காமல் இருக்க முடியாது, அந்த கிறிஸ்துவை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அறிவிக்கின்றார். இங்கே யோவான் இயேசுவையும் ராயப்பரையும் பின்தொடர்ந்து போகிறார். இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் உன்னிப்பாக கவனிக்கின்றார். எல்லாவற்றையும் நுணுக்கமாக தன் மனதிலே பதிய வைத்துக் கொள்கிறார். இயேசுவின் வாழ்க்கையிலே நடந்தது, அவர் சொன்னவைகள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் பேசிய வார்த்தைகள், சம்பாஷணைகள், இவற்றை அனைத்தையும் அவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் கடவுள் அவர் மீது அன்பு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் யோவான் நற்செய்தி எழுதப் போகிறவர் என்றும் அவர் அறிந்திருந்தார். நான்கு நற்செய்திகளிலேயே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த நான்கு நற்செய்திகளிலும் மிகச்சிறந்த நற்செய்தியாக யோவான் நற்செய்தி இருக்கிறதை பார்க்கிறோம். மற்ற நற்செய்திகளிலே கூறப்படாத நல்ல நல்ல விஷயங்கள், உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் யோவான் நற்செய்தியிலே இருக்கிறது. இலக்கிய செறிவு மிக்கதாக இருக்கிறது. கருத்து வளம் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த யோவான் நற்செய்தி எழுதுகின்றார். அவர்தான் கடைசியில் அவர் என்ன சொல்கிறார், யோவான் நற்செய்தி 21:25 அவர் இவ்வாறு கூறுகிறார், இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் என்றுகிறார். ஐ ஹோப் சோ, நான் கருதுகிறேன். அவர் இயேசு செய்தவெல்லாம் எழுதுனா, அவர் செஞ்சு சொன்னதெல்லாம் எழுதுனா அந்த உலகமே கொள்ளாது நினைக்கிற, அப்ப எவ்வளவு சொல்லியிருப்பாருங்க. நமக்கு மிக மிக குறைவாகத்தான் இந்த விவிலியத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி நான்கு நற்செய்திகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றது அனைத்தும் சீடர்கள், திருத்தூதர்கள் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த கால பழைய ஏற்பாடு சொன்ன விஷயங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள், முன்னோர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் யோவான் சொல்கிறார், எவ்வளவோ இருக்கிறது, இயேசு சொன்னவை செய்தவை அனைத்தும், அவர் வாழ்க்கை நடந்த அற்புதங்கள் எல்லாம் இருக்கிறது, அதையெல்லாம் எழுதுனா நீங்க தாங்க முடியாது என்று சொல்கிறார். இந்த இவ்வளவு கொடுக்கப்பட்ட மிக குறைவான நற்செய்தியே உலகத்தார் அனைவரும் மத வித்தியாசம் என்று எல்லோரும் இயேசுவின் மீது பற்றுக்கொள்வதற்கு இது உதவுகிறது. இந்த விவிலியத்தை படிக்காத அறிவாளிகள், அறிவுஜீவிகள் நிறைய யாருமே இல்லை. நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. இந்து மதத்தை வெறுக்கிறவர்கள் கூட இது விவிலியத்தை படித்தார்கள். இது என்னதான் இருக்கிறது என்பதற்காகவே படித்திருக்கிறார்கள், அல்லது விமர்சனம் செய்வதற்காகவே விவிலியம் முழுவதும் படித்திருக்கிறார்கள். அன்பிக்கினியவர்களே, இன்று வரைக்கும் இயேசு அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார், விமர்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
வேறு உலகத்தில் வேறு யாரை பற்றியும் உலக மக்கள் இப்படியாக ஒருவரை பற்றி பேசியதில்லை, விமர்சித்தது இல்லை. இயேசுவை பற்றி இன்னும் தரக்குறைவாக பாலியல் குற்றங்கள் உள்ளானவர் என்றெல்லாம் அவரை பற்றி பலவாறாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பெரியார் அவர்கள் ஒரு முறை யாரோ ஒருவர் கேட்டாராம், ஏன் கடவுளை இல்லை என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்ன உடனே அவர் சொன்னாராம், கடவுள் இருக்கிறார், ஆகவே தான் இது அவர் இல்லை என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். கடைசி காலத்திலே அவர் உடல்வாதிகளை கஷ்டப்படுகிற பொழுது அவர் கடவுளை என்னை விரைவாக எடுத்துக்கொள் என்று அவர் கேட்டதாக கூட சொல்வார்கள். அது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. செவி வழியாக நான் கேட்டது. ஒருவேளை ஆத்திகர்கள் பார்த்தீங்களா, பெரியாரே கடைசி காலத்தில் கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொல்லுகிறார் சொன்னார் என்று கூட தங்களுடைய வாதங்களை உறுதிப்படுத்துவதற்காக சொல்லியிருக்கலாம். அது உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக இருக்கலாம், ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையாது இந்த கருத்து வந்திருக்கிறது. அதை நான் உங்களிடம் நான் சொல்லுகிறேன். பெரியார் ஏன் கடவுளை வெறுத்தார்? கடவுள் மனிதர்களை ஜாதி வாரியாக படைத்தார் என்ற கருத்தும், வேதங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் படிக்கக்கூடாது, படித்தால் நான் நாக்கு வெட்ட வேண்டும், மந்திரங்களை ஓதுகிற பொழுது வேதங்களை கேட்டவர்களுடைய காதலில் ஈயத்தை காய்ச்சி அவர் காதலை ஊற்ற வேண்டும், தாழ்த்தப்பட்டவர்கள் தங்கள் கழுத்திலே ஒரு கொட்டாங்குச்சியை மாட்டிவிட்டு எச்சு துப்புகிற பொழுது அதுக்குள்ளே எச்சு துப்பிக் கொள்ள வேண்டும், அவர்கள் வெளியே துப்பக்கூடாது, ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டும், ஆற்றிலே வந்து தண்ணி எடுக்கக்கூடாது, அதில் தான் கொடுக்க வேண்டும் என்று இப்படியாக பல வாரம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி மிருகங்கள் கூட இருக்கக்கூடாத ஒரு நிலையிலே அவர்கள் வாழ வேண்டும் என்று சொன்ன கடவுள் கடவுள் அல்ல என்று தான் சொன்னார். இங்கு யோவான் இயேசுவை பற்றி இன்னும் நிறைய இருக்கிற நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பவுல் உயிரை கொடுத்து நீ என்னை என்ன பண்ணாலும் பண்ணுங்க, கல்லால் அடிக்கிறீங்களா நான் மறுபடியும் நாங்கள் வருவேன், இன்னும் சாகடிச்சு போடுறீங்களா நான் மறுபடியும் நான் வந்து சொல்லுவேன் என்று சொல்லி அடித்த இடங்களுக்கு மறுபடியும் அந்த இடத்துக்கே அவர் போகிறார். இயேசுவை பற்றி அறிவித்து கொண்டே இருக்கிறார். இது என் கடமை, இயேசுவைக்காக நான் அனைத்தும் குப்பையாக கருதுகிறேன், தன் அறிவு திறமை வீரம் வல்லமை ஞானம் எல்லாத்தையும் குப்பையாக நான் கருதுகிறேன், இயேசு என்கிற ஒப்பற்ற செல்வத்தை நான் பெற வேண்டும், அதுதான் உயர்ந்தது, அதை பெறுவதற்காக நான் எதையும் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். அன்பிக்கினியவர்களே, நாம் உண்மையாகவே இயேசு பேதுருவை கேட்டது போல நாம் கடவுளை அன்பு செய்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். யோவான் சொல்லுகிறார், அவர் சொன்னதெல்லாம் எழுதுனது உலகமே கொள்ளாது அப்படிங்கிறார். மிக சிறந்ததை எடுத்து இந்த விவிலியத்தை கொடுத்திருக்கிறார். இதை நாம் முழுசா படிச்சிருக்கிறோமா? இந்துக்களை விடுங்க, நம்ம மற்றவங்களுக்கு நச்செய்து சொல்றதை விடுங்க, மதம் மாத்துறதெல்லாம் விடுங்க, எத்தனையோ மக்கள் எல்லாம் ஆன்மாக்களை ஆதாயமாக்கணும், இந்துக்களை எல்லாம் போய் இப்படி சொல்லி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி ஞானஸ்தானம் கொடுக்கணும், முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கணும், அவங்களை ஏமாற்றி கூட்டி வந்து வச்சுக்கணும், நமக்கு கூட்டம் சேர்த்தா போதும், எண்ணிக்கை பெருகணும் அப்படின்ற நம்ம நினைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல நம்ம பைபிளை படிச்சிருக்கிறோமா? கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கிற விவிலியத்தை வாங்கி படிப்பதே நிறைய ப்ரோட்டஸ்டன்ட் சகோதரிகள் கேத்தலிக் பைபிளை வாங்கி படிக்கிறது காரணமே விமர்சிப்பதற்காக, குற்றம் கண்டுபிடித்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இப்படிலாம் இருக்குது உங்கள் பைபிளில் தப்பு அப்படின்னு சொல்லுவதற்காக படிக்கிறார். கடவுள் அவங்களெல்லாம் விரும்புவதில்லை. வியாபாரம் பண்ணுகிறவர்கள், மனிதர்களை திருடுகிறவர்கள், ஆட்டுக்குட்டிகளை திருடுகிறவர்கள் தான், பொய்யும் புரட்டும் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் சூழ்ச்சியாக சிந்திப்பாங்க. கத்தோலிக்க திருச்சபை மோசம் அப்படின்னு சொன்னால் நீ தான் மோசம், அடுத்தவன் மோசக்காரன் பொய்யானவன், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாம் இன்னும் இந்துக்கள் தான். கத்தோலிக்க திருச்சபையில் ஜாதி இருக்குது. உதாரணத்து பாருங்களே, ஒரு ஜாதியை ஒருத்த நம்புனானா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு இந்து சாமி உண்டு, ஒவ்வொரு ஜாதிக்கும்
ஒரு இந்து சாமி உண்டு, ஒரு குல தெய்வம் உண்டு. நீ உன் ஜாதியை கிறிஸ்துவலான பிறகு உன் ஜாதியை குறித்து ரொம்ப பெருமையாக நினச்சின்னு சொன்னினா நீ அந்த தெய்வத்தை கும்பிடுவதற்கு சமம். நீ கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருந்து பிரயோஜனம் இல்லை, இன்னும் நீ இந்துவாகத்தான் இருக்கிறாய். அதைத்தான் உலகமே அறிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜாதிக்கு உன் ஜாதியை நீ பெருசாக பண்ணால், இந்துக்கள்லேருந்து நீ நம்ம இந்துக்களாக இருந்தோம், முன்னோர்கள் இருந்தாங்க, நம்ம கிறிஸ்தவம் வந்துட்டோம், ஜாதிகளை இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா உலகம் தருக புதுமறை சொல்கிறது இன்னும் நீ இந்துவாகத்தான் இருக்கிறாய் என்று. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, இன்னும் ஜாதகம் பார்க்குற நீ, நம்ம எத்தனை ஜாதகம் பார்க்குறோம், நல்ல நேரம் பார்க்குறோம், ராசி பலன் பார்க்குறோம், நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் கல்யாணம் வைக்கணும், பூசை நடத்தினாலும் ஆனால் கரெக்டாக அந்த டைமில் தாலி ஏறணும், சாமியை விழுந்து சாமியிட்ட வந்து முறையிடுகிறது, சகுனம் பார்த்து வெளியே போகிறது, பள்ளி கத்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறது, தடுமாறினா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறது, ஏகப்பட்ட இந்து அந்த நமக்கு அந்த பழக்க வழக்கம் நம்மகிட்டயே இருக்கிறது. இன்னும் இந்த பைபிளையும் முழுசாக படிக்கல, படித்தாலும் கூட நம்ம எதோ ஓர போக்கில் நல்ல நல்ல வர கருத்துக்களை தான் எடுக்குவோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பாருங்கள், வர்ற எல்லா விவிலிய வாச குறிப்புகள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துகிற மாதிரி தான், ஃபோட்டோஷாப்பில் ஒரு நல்ல வார்த்தையை எடுத்து, ஆண்டவரே நான் எனக்கு எதுவும் குறை இல்லை, ஆண்டவர் என்னோடு இருக்க, நான் யாருக்கு பயப்பட வேண்டும், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து ஃபோட்டோஷாப்பில் அனுப்பிவிடுறது. இந்த பைபிள் எது குத்துதோ குத்துற மாதிரி சொல்லுதோ அதெல்லாம் எடுக்கிறது இல்லை. இது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வளைச்சிக்கிறது, பைபிளை வளைச்சிக்கிறது, கடவுளை வளைச்சிக்கிறது, அவங்களுக்கு பிரியமான விதத்திலே கடவுளை கொண்டாடுகிறது, அவங்களுக்கு பிரியமான விதத்திலே ஜெபம் பண்ணிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஃபாதர் நல்ல கரிஸ்மேட்டிக்காக பிரசங்கம் பண்ணி அப்படி அப்படியே மனசுக்கு ஆறுதலாக சந்தோஷமாக மனசில் எந்த ஒரு காயமே ஏற்படாதவாறு யாராவது பேசுனாங்கன்னா அந்த சாமியார் பூசை நல்லா விரும்புகிறாங்க, அந்த நல்ல சாமியார் நல்ல பூசை வைக்கிறாரு அப்படின்ட்டு. பாவத்தை குறித்தோ மனிதருடைய பலவீனங்களை குறித்தோ பேசுனா அந்த சாமியார் அந்தவங்களை யாருமே பிடிக்காது, ப்ரொஃபட்டிக்கே பிடிக்காது, இறைவாக்கினர்களே பிடிக்காது. கடவுள் வார்த்தையை நல்லா எனக்கு சாதகமாக மட்டும் சொல்லும், பிரசங்கம் வைக்கிறியா 10 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே பேச கேட்க வேணாம், நான் கேட்குறக்கு டைம் இல்லை. யாரையே கேட்பேன், எந்த காலத்தில் இருக்கிற நீ, அரை மணி நேரம் வைக்கிற, முக்கால் மணி நேரம் பிரசங்கம் வைக்கிற, சினிமா நீ பார்க்குற, அதை பற்றி நீ பேசாத, வாட்ஸ்அப் நீ பார்க்குற, அதை பற்றி நீ பேசாத, பூசையை பற்றி பேச, அத்தனை பேசுகிறான், பிரசங்கத்தை தான் பேசுகிறான், அதை பற்றி பேசு, ஏன் வாட்ஸ்அப்பை பற்றி பேசுகிற, நான் நெட்டில் எவ்வளோ வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், சினிமா பார்ப்பேன், நான் டிவி சீரியல் எத்தனை சீரியல் வேணால் பார்ப்பேன், சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் டிவி சீரியல் ஒவ்வொன்றா பார்த்துட்டு தான் இருப்பேன் நான், அதை பற்றி நீ கேட்காத. வந்தியா பூசை வச்சு போயிட்டு உன்ட்ட பூசிக்கு வர்றதே பெருசு, நீ பூசிக்கு வர்றதே பெருசியா, அங்கே போய் பாரு, வெளிநாட்டிலுமே பாருங்க, எவனா கோயிலுக்கு போகிறானா, எல்லா கோயிலுக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறானு, எவனும் கோயிலுக்கு போகிறதில்ல, அவங்க தான் புத்திசாலி, நாங்கள் முட்டாளித்தனமாக இன்னும் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம், இதுவும் மாடனாகிட்டே வரோம், அதுக்கு தகுந்த மாதிரி பூசையும் மாடனாக மாறணும், 20 நிமிஷம் அந்த பூசை முடிச்சியா, வெரி குட், அப்படி தான் இருக்கணும் சாமியார், நான் அப்படி தான் இருக்கணும், வெரி குட் பாய், என்னமோ உனக்கு டைம் கிடைச்சுன்னு உட்காந்து நின்று நீட்டி முளக்கிற மாற்றி விட்டுறேன், பங்கு விட்டு துரத்தி விட்டுறோம், புரிஞ்சா, இல்லைன்னா நம்ம பூசிக்க நான் வரமே, நான் பக்கத்து கோயிலுக்கு போயிடுறேன், நான் எங்களுக்குன்னு குரூப் இருக்குது, நாங்கள் போயிடுவோம், நான் தனியாக போயிடுவோம், நாங்கள் எங்கே எங்களுக்கு வசதியாக இருக்குது அங்கே போவோம், உன் கோயில் நீ இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன், உன் கோயிலுக்கு வரமாட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போயிரு, அப்படியே போயிரு, வராது, நீ எங்கே போனாலும் நான் அங்கே தான் இருப்பேன், நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன், நீ வேணால் கோயிலில் வந்து உட்காந்துக்கலாம், நீ உன்னை நான் ஏற்றுக்கவே இல்லை, நீ உசுரோடு இருக்கிற அவ்வளோதான், பேரை வச்சு கிறிஸ்தவ பேரை வச்சு நீ உசுரோடு இருக்கிற அவ்வளோதான், நீ வந்து அப்படியே போயிரு, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது, எங்க பேய் போட்டின அற்புதம் செஞ்சுன்னு சொன்னவனே போ, உனக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது, வெளியே போ அப்படின்றாரு. இப்போ ஜாலியாக இருக்கலாம்,
ராயப்பர் கேட்டல, ஏங்க ஆண்டவர் என்ன இருப்பானா அப்படின்னு கேட்குறாரு. கடவுள் உனக்கு என்ன வேலை, ஓ வேலையை பார்த்துக்கிட்டார், எனக்கு தெரியும் அவன் அவன் நான் வரும் வரைக்கும் உசுரோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புனா உனக்கு என்ன, வேலையை பார்த்து போயிட்டான். நம்ம அப்படி தான் ராயப்பெருமார் பல சமயம் பெரிய கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்போம், என்ன பிஷப், என்ன சாமியார், என்ன பங்கு சாமி, என்ன சின்ன சாமியார், என்ன தெரியுமா கமெண்ட் அடிப்பாங்க, சின்ன சாமியார் பங்கு சாமியார் பிரசங்கம் வச்சா யாருக்குமே புரியாதம்மா, பங்கு சாமி பிரசங்கம் வச்சா ஒருத்தருக்கும் புரியாதம்மா, ஆனால் சின்ன சாமி பிரசங்கம் வச்சா அவருக்கே புரியாதம்மா. எப்படி எப்படி விமர்சனம் பாருங்க, பங்கு சாமி பிரசங்கம் வச்சா யாருக்குமே புரியாதம்மா, வளரும் அது என்ன பேசுகிறானே தெரிய மாட்டேங்குது, ஆனால் சின்ன சாமி பிரசங்கம் வந்து அவருக்கே புரியாதம்மா, அவர் என்ன சொல்கிறான்னு அவருக்கே புரியாது அப்படின்பாங்க. இன்னும் நான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், இன்னும் இது முழுசே பைபிள் படித்ததே கிடையாது, படித்தாலும் பல நோக்கங்களோடு படிக்கலாம். இது எதற்காக எழுதப்பட்டதோ அதே பக்தியோடு ஆண்டவரே இதோ அடியன் கேட்கிறேன் என்று யார் முழுமை ஏற்றுக்கொள்கிறார்களோ, புரியலைனா கூட நம்ம அறிவு பத்தலைன்னு அர்த்தம், இந்த பைபிள் தப்பு தப்பாக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு எல்லாம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பைபிளை எழுதி வச்சுக்கிட்டாங்க, எத்தனை பைபிள் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த பைபிளை தான் மற்ற பிராண்டசம் வச்சுருக்கிறாங்க, இல்லை அவங்க தனியாக எழுதிக்கிட்டுமே, ஆனால் பை கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேறு கலர் பூசி வேறு சைஸை மாற்றி வேறு அர்த்தத்தை கொடுத்து அது ஒரு பிழைப்பு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது போயிடுச்சு, இவ்வளோ தூரம் பிரிஞ்சு போச்சு, அது போட்டு அப்படியே போட்டு. ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அவங்க சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க, கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். எப்படி வேணால் பேசிக்கலாம், அவங்களுக்கு நினச்ச மாதிரி தான், பிடித்த காலுக்கு பிடித்த முயலுக்கு மூணு கால் ரெண்டு கால் இப்படித்தான் இருப்பாங்க. எப்போவுமே கடவுள்னு ஒன்று வந்துட்டா அவருக்கு முன்னால் நம்ம தாழ்த்து கொள்ள வேண்டும், அவருக்கு எல்லாம் தெரியும். இயேசு கூட என்ன சொல்ல, என் விருப்பப்படி அல்ல உமது விருப்பப்படி ஆகட்டும் சொன்னாருங்க. அதுதான் உண்மையாகவே ஆன்மீக முதிர்ச்சி. எல்லாமே நம்ம செய்ய முடியாது, எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சிக்க முடியாது, எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாது, எல்லா எதையும் நம்ம பேச முடியாது, ஆனால் கடவுளுக்கு ஒன்று தெரியும், அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும், நீங்கள் என்னை வழி நடத்துங்கள். என் கற்பாரியும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும், எனது உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்கட்டும் என்று சொல்லி திருப்பாடல் 19:14 நான் பார்க்குறேன். அவர்கிட்ட சொல்லணும், என் வார்த்தைகள் உமக்கு ஏற்றவையாக இருக்கணும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்கட்டும் என்ற வார்த்தை என்ற ஜபந்தான் உண்மையாகவே நாம் கடவுளை சார்ந்திருக்கிறோம் என்பதன் அடையாளம். யாரெல்லாம் கடவுளை சார்ந்திருந்தார்களோ அவர்களெல்லாம் மிக பெரிய ஆளுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் தங்களையே சார்ந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் ஆளுமையற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதுதான் என்றும் உள்ள ஆன்மீக உண்மை, அதை பற்றிக்கொள்வோம், கடவுளை சார்ந்து வாழ்வோம். ஜபிப்போமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய விருப்பமா என்னுடைய விருப்பமா என்ற கேள்வி வருகிற பொழுது எங்களுடைய ஆசையா உங்களுடைய ஆசையா, என்னுடைய விருப்பமா உங்களுடைய விருப்பமா என்று குழப்பம் வருகிற பொழுது எது மேன்மையானது எது உமக்குரியது என்பதை தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்தியர்களும், எந்த சூழ்நிலையிலும் உமக்கு பிரியமானதையும் உமக்கு மகிமையானதை மட்டுமே தேர்ந்து கொண்டு வாழக்கூடிய ஆன்மீக முதிர்ச்சியை எங்களுக்கு தருவீராக. இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம், ஆமென். ஆண்டவரே, அனைத்துலையின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக, ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம்,
நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றி மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முதல் அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். நில திராட்சி செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றிருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்றும் திருமண ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்கி என்னை கழுவீரலும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானி பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, இப்புனித அருள் அடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூய ஆவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையியல்வில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவரை ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதும் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர், தூயவர், தூயவர். வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் முதும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவி இரவு விருந்தை அருந்தி இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்றும் கூழியும் முறையை தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே முக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகங்கு பரவியிருக்கும் துறவியின் நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள்,
உடைய மறைமாவட்ட ஆயர்களை நினைத்து மன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினராகிய அனைவரோடும் முது துரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். தந்தையின் நிருபல எழுந்தமுடம் அழைத்து கொண்ட மரிய சிங்கராயர் அருளாகி இன்னும் அடியார்களை நினைவு கொண்டிருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இறைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நினைவு கொண்டிருளும். கண்கள் மூடி இறந்த அனைவருக்கா ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு கொண்டும் திருமக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாகிறோம். கடவுளின் கண்ணீர்த்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், ஈவலையில் முக்குந்தவராய்ந்தோர், எங்கள் பாதுகாவலியாக புனித சலைத் மாதம் மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காம் மீப்பரா இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருபுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தெழுவீராக. என்னென்னு வாழ் நாட்டு செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்க நாம் அனைவரும் பேர் பெற்றோர். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே நீர் கனிவுடன் எங்கள் வேண்டல்களை கேட்டருள்வீராக. அதனால் பழையனவற்றிலிருந்து புதிய மறை பொருட்களுக்கு நீர் எங்களை வழி நடத்தியது போல பழைய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மை பெற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாமுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். அனைவரும் சொல்வோம் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அச்சிஸ்த மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே